வெயிட் லாஸ் பண்ணுறதுலேயும் நம்மளோட ஃபிட்னஸ் ஜர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லையுமே வந்து என்னன்னா ப்ரோட்டீன் ஃபுட் வந்து மேஜராக ரொம்பவே வந்து என்னன்னா முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு வந்து என்னன்னா ப்ரோட்டீனை வந்து அவங்க இன்டேக் வந்து பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து என்னன்னா டைஜஷன் வந்து ஆகவே ஆகாது, அதாவது ப்ராப்பராக வந்து என்னன்னா மெட்டபாலிஸ் வந்து ஆகவே ஆகாது. அதனாலேயே அவங்க நினைச்ச மாதிரி வந்து அவங்களோட கோலை ரீச் பண்ணாமல் ரொம்ப வந்து என்ன கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் என்னென்ன விஷயங்களோ வந்து பண்ணுவாங்க, இருந்தாலுமே வந்து என்னன்னா ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக மெட்டபாலிஸ் வந்து ஆகவே ஆகாது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரியேட்டின் லெவல் வந்து என்னன்னா அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்க பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க, கிரியேட்டின் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணணும். பர்டிகுலராக வந்து கிரியேட்டின் இருக்கிற மாதிரியான ஃபுட்டை வந்து என்னன்னா அவங்க இன்டேக் வந்து பண்ணக்கூடாது. அவங்களும் என்னென்ன விஷயங்களோ வந்து பண்ணுவாங்க, இருந்தாலுமே வந்து அவங்களோட பாடியில் வந்து கிரியேட்டின் லெவலை வந்து கம்மி பண்ணவே முடியாது. கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட பாடியில் வந்து ப்ரோட்டீன் ப்ராப்பராக வந்து மெட்டபாலிஸ் ஆகலை, அதாவது எக்ஸஸாக வந்து என்னன்னா ப்ரோட்டீன் நம்மளோட பாடியில் வந்து இருக்குது, அதனால தான் வந்து என்னன்னா கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக காமிக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து ப்ரோட்டீன் ப்ராப்பராக வந்து மெட்டபாலிஸ் ஆகலை. அப்போ இந்த ப்ரோட்டீனை வந்து ப்ராப்பராக மெட்டபாலிஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கொஸ்டின் வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ப்ரோட்டீனை வந்து ப்ராப்பராக மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து என்னன்னா எஃபெக்டிவாக வந்திருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம் உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமிங் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஜென்ரலாகவே எந்த ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டாலுமே சரி மெட்டபாலிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஆகும். இருந்தாலுமே சிலருக்கு வந்து என்னன்னா ஹெல்த்தில் வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மெட்டபாலிஸ் ஆகாமல் கொஞ்சம் வந்து என்னன்னா டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து கரெக்டாகவே வந்து இருப்பாங்க, அதாவது ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது, இருந்தாலுமே அவங்க சாப்பிட்ற ஃபுட்டே வந்து அவங்களால ப்ராப்பராக வந்து என்னன்னா மெட்டபாலிஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களோட பாடியில் வந்து ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலர் பேசிஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன சார் ஆல்ரெடி வந்து எனக்கு ப்ரோட்டீன் மெட்டபாலிஸ் வந்து ஆகலை அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா ப்ரோட்டீனை வந்து அதிகமாக இன்டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். அதாவது நார்மலாக நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி வந்து என்னன்னா ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுவே வந்து உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை வந்து மெட்டபாலிஸ் பண்ண உங்களோட பாடி வந்து என்னன்னா ரெடியாக ஆரம்பிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னன்னா உங்களோட ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனோட தர்மிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எந்த ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டாலுமே சரி அதை விட வந்து நான் இது அதிகம். ஸோ டைஜஷன் ஆகிறதுக்குமே வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து என்னன்னா நார்மலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நார்மலாக நம்மளோட மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து என்னன்னா இருக்கும். செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோட்டீனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து நான் சொல்லிட்டேன். ப்ரோட்டீனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்பல்சரி வந்து எதுக்குன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்கவே இருக்காது. இதுவே வந்து எந்த ஒரு யூஸ்மே வந்து இல்லை ஆனால் நீங்கள் அதிகமாக வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து என்னன்னா ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வந்து வருமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுமே வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை வந்து பண்ணும்போது உங்களோட மசில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மசில் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும், நியூ மசில் வந்து என்னன்னா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெயின்டைன் ஆகிறதுக்கும் வந்து என்னன்னா ப்ரோட்டீன் வந்து தேவை, அதே மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னாலும் வந்து என்னன்னா ப்ரோட்டீன் வந்து தேவை. பர்டிகுலராக வந்து மசிலுக்கு மட்டுமே வந்து என்னன்னா ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. ஓவரால் நம்மளோட பாடியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அவசியமாக வந்துருக்கும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து யூஸ் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களோட ப்ராசஸ் வந்து என்னன்னா ஸ்மூத்தாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து என்னன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேர்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக மெட்டபாலிஸ் வந்து ஆகலை அப்படின்றதுனால நீங்கள் ப்ரோட்டீனே வந்து என்னன்னா அவாய்ட் பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு வந்து என்னன்னா ஃபிஷ் மட்டுமே வந்து பிடிக்கும், ஸோ ஃபிஷ்ஷையே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்து சிக்கன் மட்டுமே வந்து பிடிக்கும், சிக்கனையே மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்து மட்டன் பீஃப் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த ப்ரோட்டீன் ஃபுட் வந்து பிடிக்குதோ அதை மட்டுமே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து
நீங்க எடுத்துக்கணும். ஈவன் வெஜ் ப்ரோட்டீனுமே வந்து உங்களோட ஃபுட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்களோட பாடி வந்து அது ப்ராப்பரா வந்து மெட்டபாலிஸ் பண்றதுக்கு அடாப்ட் வந்து ஆயிடும். ஸோ கம்ஃபர்டபுளா வந்து நீங்க எது எடுத்தாலுமே வந்து உங்களோட பாடி வந்து ஈஸியா வந்து மெட்டபாலிஸ் வந்து பண்ணும். ஸோ எதனா ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா அதை மட்டுமே வந்து எடுத்துட்டு இருக்காதிங்க, மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க எடுக்க ஆரம்பிங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட பாடியில வந்து ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்துல நல்ல டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.